ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கேண்டி எதுமில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைட் இதில் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் ஒரு பிகினர், ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன், இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து பார்த்தா இந்த ஆடிட்டர் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ப்ளஸ் ஃபீஸ்லாம் எந்த மாதிரி வரும், இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து ஏதாவது காலேஜில் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை லெவல் இருக்குது, ட்ரைனிங் எப்படி இருக்கும், இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பிகினருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்காக சிஏனா என்னது, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக சிஏ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, என்னென்ன லெவல் இருக்குது, ஏன்னா மூணு லெவல் இருக்குது உங்களுக்கு. ஸோ டென்த்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா, டுவெல்த்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா, இல்லை டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், மொத்தம் எத்தனை லெவல் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரினா எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியர் கோர்த்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெப்த்தாக வந்து பார்த்தா அடுத்தடுத்து வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை லெவல் இருக்குது, அது எப்படி வந்து நீங்கள் போய் என்ன மாதிரினா எலிஜிபிள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதோட ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், என்ட்ரி லெவல் ஃபீஸ்லாம் எப்படி போடுவாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பிகினருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிஏ இந்த கோர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பேசிக்காக சிஏனா என்னென்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ட்ரீம் கோர்ஸ் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறது ரொம்பவே டஃப். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு காலேஜ் போய் டிகிரி மாதிரியோ, இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு கரஸ்பாண்ட்டில் படிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு. இதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தான் முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். நீங்கள் என்ன இன்ஸ்டியூட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்டில் இது மாதிரியான கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஓன் ஸ்டடி பண்ணுறதை விட, ஓன் ஸ்டடி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஓன் ஸ்டடி பண்ணுறதை விட இன்ஸ்டியூட் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி இதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்டியூட் இருக்குது, அதில் பெஸ்ட் இன்ஸ்டியூட் எப்படி சூஸ் பண்ணணும், எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து டெப்த் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில் வந்து மட்டும் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சில டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கோர்த்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிஏ, அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். சிஏட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, அதாவது இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறது ஐசிஏஐ, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆவரேஜாக 4 lakh வரும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 5 years உங்களுக்கு, 4.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லெவல்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனிங், அதாவது ஆர்டிகல் சிப் அப்படிம்பாங்க, அந்த ட்ரைனிங் 3 வருஷம் இருக்கும், ப்ளஸ் 3 levels இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன், அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் ஃபைனல் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி டெப்த்தாக வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எலிஜிபிள் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிகிரி முடிச்சுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 லெவல் தான், அதாவது 3 லெவல் உங்களுக்கு. இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 லெவல் தான் உங்களுக்கு. அதை பற்றி டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்படின்னா 50%க்கு மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதிலே ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து பார்த்தா, ஒரு சில குரூப்க்கு வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க. அதை வந்து நம்ம எலிஜிபிள், அதாவது இந்த எஜுகேஷன் எலிஜிபிள் பார்ப்போம்ல, அங்கே வந்து டெப்த்தாக வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ சேலரி பொறுத்தவரையும் உங்களோட டேலண்ட் ப்ளஸ் எந்த ஃபீல்டில் போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஜாப்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேங்கர், ஃபினான்சியல் மேனேஜர், கன்சல்டன்ட், ஆடிட்டர் இந்த மாதிரியான ஜாப்லாம் போகலாம் நீங்கள். ஃபினான்சியல் கன்சல்டன்ட் இந்த மாதிரியான ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே இந்த ஒரு அக்கௌண்டன்சி பேஸ் பண்ணி, இல்லை ஒரு டாக்ஸேஷன் பேஸ் பண்ணி, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்சியலாக வந்து பார்த்தோம்னா சில வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களோட கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, லீகலாக வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுக்கறது, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தா. முக்கியமாக அக்கௌண்ட்டுக்கு அதே இம்பார்ட்டன்ட் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லெவல் ஆஃப் சிஏ கோர்ஸ், அதாவது நீங்கள் சிஏ கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 3 லெவல் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தா செமஸ்டர் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு லெவல் பேஸில் தான் இருக்கும். இந்த சிஏ சிஎஸ் கோர்ஸ்லாம் லெவல் பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரீம் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரை மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு, மூணு லெவல் இருக்கும் உங்களுக்கு. சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், ஃபைனலாக வந்து பார்த்தா சிஏ ஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இடையிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஏவோட ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கானது உங்களுக்கு. ஸோ இதில் எது எப்போ வரும் அப்படிங்கிறத அடுத்து வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எப்படி என்ட்ரி பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா த்ரீ லெவல்ஸ் இருக்குது, ப்ளஸ் த்ரீ இயர்ஸ்க்கான ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டோட்டல் அப்படின்னு எடுத்துகிறோமா, ஃபைவ் இயர்ஸ் டோட்டலாக, ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அக்கௌண்டிங் பற்றி, டாக்ஸேஷன் பற்றி, ஆடிட்டிங் பற்றி, கார்பரேட் லாஸ் பற்றி, இதை பற்றிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும் உங்களோட சிலபஸில். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட பேசிக் டீட்டெயில் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சிஏனா என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சிஏ பொறுத்தவரை பார்த்தா அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆடிட்டிங் ரெலவெண்ட்டாக, ஃபினான்சியலாக மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது, பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணுறது அந்த மாதிரி, ஃபினான்ஸில் அந்த கம்பெனி எப்படி க்ரோத் பண்ணலாம் இதை பற்றி அட்வைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், அக்கௌண்டன்ட், ஃபினான்சியல் அனலிஸ்ட், ஆடிட்டர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியாவில் சிஏ ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான லெவல் போகணும், அதுக்கு என்ன எலிஜிபிள், அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா சிஏ இன் இந்தியாவில் வரணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏற்கனவே மூணு லெவல் அப்படின்னு பார்த்தோம், அதை எப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிஏவோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இல்லை நீங்கள் காமர்ஸ் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அதை பற்றி அடுத்து வந்து எலிஜிபிளை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபோர் மந்த்ஸ்க்கான ஸ்டடி பீரியடை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எந்த இன்ஸ்டியூட், இது ரெலவெண்ட்டான இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து நீங்கள் அந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம், அப்புறம் ஸ்டடி பீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம், அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிஏவோட இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து நீங்கள் அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு மெத்தட் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி டைரக்ட் என்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் போகலாம். அதை பற்றி அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தா ரெண்டு குரூப் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து நீங்கள் கிராக் பண்ணும், அதாவது கிளியர் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் ரெண்டையுமே கிராக் பண்ணிடணும் நீங்கள். ரெண்டையும் கிராக் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து போகலாம். பட் அவங்களோட எலிஜிபிள் படி ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கிராக் பண்ணியிருக்கீங்க சிஏ இன்டர்மீடியட்டில் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்டர்மீடியட் ரெண்டுமே கிராக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிஏவோட ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் வந்து போவீங்க த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஃபார் சிஏ ஃபைனல் கோர்ஸ், அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தோம்னா போத் குரூப்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்க்கு வந்து ஐசிஏஐயில் நீங்கள் வந்து சிஏக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ அகெயின் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கான எக்ஸாமை கிளியர் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். அதில் ரெண்டு குரூப் இருக்கும், ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டையுமே வந்து இங்கே கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் த்ரீ இயர்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா சிஏவோட ஃபைனல் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாம் போத்தையும் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேப்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப டஃப்பான பேப்பர்ஸ் தான் இருக்கும். முக்கியமாக ஒரு இன்ஸ்டியூட் போனால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டூரேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ சிஏவோட ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சிஏவோட ஃபவுண்டேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோட கோர்ஸ், அந்த ஃபவுண்டேஷனோட கோர்ஸ் வந்து பார்த்தா சிக்ஸ் மந்த்ஸ் நம்மளுக்கு. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டடி பீரியட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் ஃபோர் மந்த்ஸ்ன்னு சொல்லி, வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்தா ரெண்டு மாதம் உங்களுக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா சிஏ இன்டர்மீடியட் பொறுத்தவரையும் டோட்டல் பீரியட் வந்து பார்த்தா ஸ்டடி பீரியட் எட்டு மாதம் உங்களுக்கு, வெயிட்டிங் பீரியட் டூ மாதம் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தா டோட்டலாக வந்து டென் மந்த்ஸ் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த மாதிரி இதில் ரெண்டு குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஒன்று நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஷிப் வந்து போயிடலாம் நீங்கள்.
ஸோ இது ரெண்டுமே கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வந்து போவீங்க. இது 3 இயர்ஸ்க்கான ட்ரைனிங் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா சிஇஓட ஃபைனல் பொறுத்தவரையும் 6 மாதத்துக்கானது, இதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் 2 மாதம், ஸோ டோட்டலாக 8 மாதம் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 4.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரும் அந்த மாதிரி தான் வந்து கோர்ஸோட டூரேஷன் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஃபீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் என்ட்ரி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம். இன்டர்மீடியட் பொறுத்தவரையும் ரெண்டு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்ட் என்ட்ரியில் போகலாம், இல்லை நீங்கள் +2 முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போகலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தா 10,900 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே சிஏ இன்டர்மீடியட் சிங்கிள் குரூப்க்கு வந்து பார்த்தா 28,000, போத் குரூப்க்கு வந்து பார்த்தா 33,000. டேரக்ட் என்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா 33,600 உங்களுக்கு. ஆர்டிகல் சிப்போட ஃபீஸு 2,000 உங்களுக்கு. சிஏவோட ஃபைனல் ஃபீஸ் வந்து பார்த்தா ஒரு 40,000 வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அதோட லெவல், அதோட குவாலிட்டி, இதை பொறுத்து ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பேசிக்கான ஃபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிலிட்டி, எந்த லெவலுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க, எதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்கணும், டிகிரி பொறுத்தவரை யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சிஏவோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு பார்த்தலாம். இதுக்கு வந்து நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் காமர்ஸ் குரூப் அப்படின்னா 50% மேலே இருந்தால் போதும். இதுவே சயின்ஸ் குரூப் அப்படின்னா நீங்கள் 12th வந்து 55% மேலே வச்சிருக்கணும். இதான் பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ அகைன் சொல்கிறேன், காமர்ஸ் அப்படின்னா 50% மேலே இருந்தால் போதும். இதுவே சயின்ஸ் குரூப் அப்படின்னா 55% மேலே வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிஏ இன்டர்மீடியட் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ரெண்டு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்று வந்து பார்த்தா சிஏ ஃபவுண்டேஷன் கிராக் பண்ணிட்டு நீங்கள் சிஏ அதோட அந்த இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு வந்து போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரி, அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் 50% மேலே, அட்லீஸ்ட் 40% மேலே ஈச் சப்ஜெக்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டைரக்ட் என்ட்ரி ரூட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். இந்த டிகிரி தான் அப்படிங்கிறதுல டிகிரியும் முடிச்சிருக்கலாம், பிஜியும் முடிச்சிருக்கலாம், எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். இதுவே காமர்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா 55%, அதர் பேக்ரவுண்ட் அப்படின்னா இப்போ அதர் பேக்ரவுண்ட் அப்படின்னா சயின்ஸு அந்த ஆர்ட்ஸு அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 60% மேலே. ஸோ டிகிரி முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா யூஜி முடிச்சிருக்கலாம், பிஜியும் முடிச்சிருக்கலாம், 55% மேலே. இதுவே அதர் பேக்ரவுண்ட் ஆர்ட்ஸோ சயின்ஸோ ஒரு எம்எஸ்சியோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு எம்ஏஓ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 60% மேலே உங்களுக்கு. இல்லை பிஏ கூட முடிச்சிருக்கலாம், இல்லை நீ பிஎஸ்சி கூட வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ பிஜி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, யூஜி பிஜி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் நீங்கள். ஸோ டிகிரி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதே எலிஜிபிள். டிகிரி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 2 லெவல் தான் உங்களுக்கு. +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 லெவல் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் இப்போ வந்து ஆர்டிகல்ஷிப்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சிஏவோட அந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குல்ல அதில் 2 குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா சிஏ ஃபைனலுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆர்டிகல்ஷிப் வந்து 2.5 வருஷம், அது வந்து 3 வருஷத்துக்கான ட்ரைனிங் உங்களுக்கு, அது கம்ப்ளீட்டாக 2.5 வருஷம்னாச்சும் முடிச்சுருக்கணும் நீங்கள். இது மட்டும் இல்லாமல் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணியிருக்கணும், போத் எக்ஸாமும் நீங்கள் கிராக் பண்ணியிருக்கணும். இதான் பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ சிஏ ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் சிஏவோட இன்டர்மீடியட் எக்ஸாம் போத் எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் 3 வருஷத்துக்கான ட்ரைனிங் உங்களுக்கு, அதில் வந்து நீங்கள் 2.5 வருஷம்னாச்சு அட்லீஸ்ட் வந்து அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா நான் பிகினராக இருக்கேன் எனக்கு தெரியாது அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ மே மந்த் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஐசிஏ வெப்சைட் போனீங்க அப்படின்னா இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மே மந்த் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜான்வரியிலே வந்து ஜான்வரி 1 முன்னாடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் மே மந்த்தோட அட்டம்ப்ட்க்கு ஜான்வரி 1 முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் நவம்பரில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூலைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜூலை 1 முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள். ஸோ இதான் பேசிக் ப்ராசஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கு பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் சிஏ இன்டர்மீடியட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மே செக்ஷனுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சப்
செப்டம்பருக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதுவே இந்த மாதிரி சில ரூல்ஸ் நவம்பர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு மார்ச்சுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதான் பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னாவே இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சிஏ ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னாவே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அதே மாதிரி டாக்குமெண்ட் தான். கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃப் வேணும், சிக்னேச்சர் வேணும் உங்களுக்கு, 10th 12th மார்க் ஷீட், செல்ஃப் அட்டாச்சு மார்க் ஷீட் வேணும் உங்களுக்கு, நேஷனாலிட்டி ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இது உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா சிஏ இன்டர்மீடியட்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனோட மார்க் ஷீட் வேணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்ட் என்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரியோட மார்க் ஷீட் வேணும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சிஏ ஃபைனலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிஏ இன்டர்மீடியேட்டோட மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சிஏவோட ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான ட்ரைனிங், அட்லீஸ்ட் 2.5 இயர்ஸ் முடிச்சிருந்தா கூட அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தா சிஏ ஃபவுண்டேஷன் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஐசிஏஐயோட அந்த போர்ட்டலில் போய் ஜாப் அந்த கோர்ஸோட போர்ட்டலில் போய் நார்மலாக ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 9,800 ரூபா, இந்தியா சென்டர்ஸ் அப்படின்னா இதுவே ஃபாரின் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்டர்மீடியேட் பொறுத்தவரையும் போத் குரூப்புக்கு 15,000, சிங்கிள் குரூப்புக்கு 11,000 உங்களுக்கு. சிஏ ஃபைனல் பொறுத்தவரையும் 22,000. இது வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன சிலபஸில் இருக்கும் அப்படின்னா, சிலபஸ் பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சிஏவோட ஃபவுண்டேஷன் சிலபஸ் அப்படின்னா அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டாக பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான பேப்பர் வரும். பிஸ்னஸ் லா பற்றி, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் பற்றி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி, லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டாக, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் கமர்சியல் நாலேஜ், இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர்ஸ் வருது உங்களுக்கு. இதுவே இன்டர்மீடியட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2 ரெண்டு இருக்குன்னு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா குரூப் 1 ஒரு 4 பேப்பர், குரூப் 2 வந்து பார்த்தோம்னா ஒரு 4 பேப்பர் வருது உங்களுக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே ஃபினான்சியல் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், லாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் கோர்ஸ் அப்படி கூட வந்து சொல்லலாம். பட் நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸோட ப்ராப்பரான வந்து பார்த்தோம்னா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ, எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான இன்ஸ்டியூட் அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரியான ஃபீஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் எது பெஸ்ட் இன்ஸ்டியூட், அந்த மாதிரியான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் சிஏக்கும் சிஎஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதனால் பட்ட இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கூட இருக்குது, அதை பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் டெப்த் வீடியோ வந்து பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அறிவியல் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.